அஜித் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இன்கம் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்கம் டாக்ஸ் அந்த தெருவிலேயே நிற்க முடியாது. இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான் யார் அஜித் விட்டான்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நீட்டாக வச்சிருக்கிற கணக்கு வழக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் சம்பளம் இன்றைக்கி எவ்வளோன்னு சொல்லி கேட்டாக்கா எனக்கு இவ்வளோ தான் சம்பளம்ன்றத சொல்கிறது எனக்கு அஜித் மட்டும் தான் சொல்ல முடியும். காரணம் கேட்டால் அவர் க்ளீனாக வச்சிருக்கிறாரு. நான் கேட்குறேன், இதே வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடின்னு சொன்னால் ஒரு சாதாரண நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு போய் 4 கோடி ரூபாய் கடன் வாங்குறான் பேங்க்கில். பப்ளிக் எங்ககிட்ட எதுக்கு வரணும்னு கேட்குறேன் நான். எங்ககிட்ட எதுக்கு வந்து பிச்சை எடுக்கணும், நம்மகிட்ட எதுக்கு பிச்சை எடுக்கணும் வந்து வெக்கமான இல்லை உங்களுக்கு வெக்கமாகடா உங்களுக்கு பப்ளிக் நாங்களே பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். எங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க, அதை விட்டுட்டு பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க, ஏசி ரூம் ஒரு 10 ரூம் போடுவீங்க, நீங்கள் வந்து எல்லா தல்சா வேலையும் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஏதாவது எடுக்கணுமா உங்களுக்கு? நான் வந்தேன்னா நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொன்னான் விஷால். நான் வந்தேன்னா கழட்டிடுவேன் பிடிங்கிடுவேன்னா. யார் வந்து ஊழல் பண்ணாங்களோ அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னா. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தான் என்ன பண்ணான், வரலட்சுமி பின்னாடி சுற்றி இருந்தான். சார், பொதுவாக இந்த நடிகர்களுடைய சம்பளம் வந்து இது ஏதாவது வந்து கோடிக்கணக்கு, இந்த 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்குது. படம் ஓடுதோ இல்லையோ இவங்க சம்பளம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு வந்து 300 கோடி ரூபாய் வரை சம்பளம் தரப்பட ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்து பேசுகிறாரு. எப்படி 300 கோடி ரூபாய் வரை சம்பளம் தருவாங்க? அதுதான் முருகனுடைய வசூலே 300 கோடி தான் ஆகுது. முருகன் அதான் சொல்கிறேன், முருகன் நான் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து ஒரு தடவை ராதாரவி சொன்னதை சொல்கிறேன். ராதாரவி ஒரு தடவை சொன்னார், இங்கே சினிமாவில் வந்து எப்படி தெரியுமா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சாதாரண காரில் அம்பாசடர் காரில் போனால் ஒரு சம்பளம், ஆடி காரில் போனால் ஒரு சம்பளம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் கூட பார்த்திங்கன்னா வந்து ஆடையை வச்சு தான் வந்து அவன் எப்படி பட்டவன்றதை முடிவு பண்ணுறான். இப்போ அவன் பணக்காரனா ஏழையான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள காலம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே குணத்தை வச்சு யாருக்கும் கிடையாது. அப்படி பார்க்கணும்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு சினிமாவே ஒரு மாய உலகம் தானே என்ன கேட்டேன். அதில் வந்து பொய்கள் யாராலும் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அது நிழல் நிஜம் கிடையாது அப்படின்னு கேட்டால் அங்கே வரக்கூடிய எல்லா தகவலும் உண்மையான்னு பார்க்காதீங்க. வேணால் சொல்லுங்கள், ஒரு 300 கோடி வர்த்தகம் நடக்குது ஒரு 3 மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது. ஒட்டுமொத்த வர்த்தகம் ஒட்டுமொத்த வியாபாரம் நான் சொல்கிறது சினிமாவோட நடிகர்களுடைய சம்பளம் உட்பட, என்ன விஜயோட சம்பளம் மட்டும் இல்லை, நடிகருடைய அந்த படத்தில் விஜய் நடிக்கிறாருன்னா அவருடைய சம்பளம், அந்த துணை நடிகர்களுடைய சம்பளம், கதாநாயகி சம்பளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தியேட்டரோட அந்த பாப்கார்ன் விற்கிற வரைக்கும் நீங்கள் எடுங்க. இது எல்லாம் சேர்த்தா தான் ஒட்டுமொத்தமாக வர்த்தகம்னு வேணால் சொல்லுங்கள். 300 கோடி வர்த்தகமாச்சு, 500 கோடி வர்த்தகமாச்சு, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி வர்த்தகம்னு கூட சொல்லுங்கள். ஆனால் தனி நபர் ஒருவருக்கு வந்து அதில் நடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஒரு அது சூப்பர் ஸ்டாராக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 100 கோடிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100 கோடிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவ்வளோ தான் உண்மை. அது வந்து நானே இந்த 100 கோடி அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஆனால் நீங்கள் எதுக்காக இதை சொல்கிறாங்கன்றது இருக்குது முருகன் கணக்கு. எது எதுக்குன்னா ஒரு ஸ்டேட்டஸை வந்து டெவலப் பண்ணி காட்டுறது. இவ்வளோ சம்பளம் சொன்னால் ஆண் வாயை பொழப்போம், ஆ அப்படிங்கப்பா இவ்வளோ சம்பளமாப்பா இவ்வளோ சம்பளமானு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்க சம்பளம் வாங்கினாங்கன்னா ஐடி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பக்கத்துலேயே ஆஃபீஸை போட்டு உட்காந்துப்போம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே. இந்த மாதிரி ஒரு வர்த்தகம் நடந்தான். சரி, ரெண்டாவது எப்படி பார்த்தா எப்படி கணக்கு காட்ட முடியும், ஒரு படத்துக்கே 300 கோடி 400 கோடினா ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் நடிச்சாங்கன்னா அவங்க 1000 அப்படி அந்த பணத்தை எப்படி கணக்கு காட்ட முடியும், எவ்வளோ இருக்குது? அதனால் அதுவும் வந்து அஜித் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இன்கம் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்கம் டாக்ஸ் அந்த தெருவிலேயே நிற்க முடியாது. இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான் யார் அஜித் விட்டான்னு சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிற கணக்கு வழக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சம்பளம் உண்மையான சம்பளம் எவ்வளோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகிரங்கமாக அறிவிக்க சொன்னீங்கன்னா அது ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் அறிவிப்பார். உங்கள் சம்பளம் இன்றைக்கி எவ்வளோன்னு சொல்லி கேட்டாக்கா எனக்கு இவ்வளோ தான் சம்பளம்ன்றதை சொல்கிறது எனக்குனா அஜித் மட்டும் தான் சொல்ல முடியும். காரணம் கேட்டால் அவர் க்ளீனாக வச்சுருக்கிறாரு கணக்கு வழக்குகிற ஒன்று. அதே சமயத்தில் ஏன் சொல்ல தயங்குறாங்க உண்மையான சம்பளம்னா இது ஒரு ஸ்டேட்டஸ் ஆகிடுச்சு. இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யா சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சம்பளம், அவர் 300 கோடி அங்கே அது ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100, பிளாக்கில் வந்து 200, அது சமாளிக்கிறதுக்கு இங்கே பிளாக்கு ஒயிட்னு கூட சம்பளம் வாங்குறானுங்க. எதுக்கு இதெல்லாம் நம்மளை ஏமாற்றுறதுக்கு தான். அவர் ஒயிட்டில் வந்து 100 வாங்குறாருங்க, பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 200 வாங்குறாருங்க, மொத்தம் 300ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மக்களை வந்து ஒரு பிரமிப்பில் ஆழ்த்துறதுக்கு தான் முருகன். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும், சாதாரண மக்களை பிரமிப்பில் ஆழ்த்தி ஒரு ஸ்டார் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற வேலை வந்து ஒரு தந்திரம் இது, அவ்வளோதான். ஒரு வந்து ஒரு டாக்டிக்ஸ் இது, அவ்வளோதான். இல்லை இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்கும்போது நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட பொதுமக்கள் தாராளமாக நிதி வழங்கலாம்ன்ட்டு நாசர் அவர்கள் சொல்கிறாரு, இது ஏற்புடிதா இருக்கா? இப்போ புரியுதுங்களா இவனுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க சொல்லிட்டு. நான் கேட்குறேன், இதே வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடின்னு சொன்னால் ஒரு சாதாரண நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு போய் 4 கோடி ரூபாய் கடன் வாங்குறான் பேங்க்கில், 40 கோடி வாங்கினா பரவாயில்ல,
4 கோடி ரூபாய்க்கு ஒரு பேங்க்கில் போய் முட்டிகிட்டு இருக்கிறதா தகவல் இருந்துச்சு எனக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் வந்து 4 கோடி ரூபாய் வந்து கடன். எதுக்கு ஏன் பேங்க்குக்கு போனோம்? இவங்க தான் 300 கோடி 200 கோடி சம்பளம் விஜய் நினச்சி தூக்கி இருந்தால் 10 கோடி இருந்தால் கட்டுப்போ வந்து அஜித் கிட்ட போய் ஒரு 10 கோடி இவங்ககிட்ட எல்லாம் தளத்தலாக ஒரு 5-5 கோடி வாங்கி வந்து கட்டிடம் கட்டிட்டு இருக்கலாமே. இப்போ புரியுதுங்களா? உண்மைன்றது வேறு, நிஜம் அங்கே வேறு. நிஜம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம்லாம் கிடையாது. ரெண்டாவது நான் கேட்டேன்னா, நடிகர் சங்கத்துக்குள்ளே அங்கே ஏகப்பட்ட ஈகோக்கள், ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்கள் இருக்குது. நடிகர் சங்க தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா விஷாலே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள், இந்த பக்கம் ஒரு பாலிடிக்ஸு, அந்த பக்கம் ஒரு பாலிடிக்ஸு, தனிப்பட்ட தொழில் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை கொண்டு வந்து புகுத்துறது. சொல்லுங்கள், இப்படி தான் நடக்குது. அதனால் என்னென்னு கேட்டேன்னா, இப்போ சரி, இப்போ எல்லாம் ஓகே, நீ கடன் வாங்கிக்க என்னவோ பண்ணிட்டு போகிற, அதுவும் பிரச்சனை. பப்ளிக் எங்ககிட்ட எதுக்கு வரணும்னு கேட்குறேன் நான். எங்ககிட்ட எதுக்கு வந்து பிச்சை எடுக்கணும்? நம்மக்கிட்ட எதுக்கு பிச்சை எடுக்கணும்? வந்து வெக்கம் மானம் இல்லை இவங்களுக்கு. எல்லாம் சார் கோடி விட்டுருங்க சார், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறது கூட வச்சுங்க சார். ஆளுக்கு தலா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கட்டுங்க, இல்லை தனியாக ஒரு பணம் எடுங்க. நடிகர் சங்கம் பேனரில் பணம் எடுங்க சார். ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒவ்வொருத்தரும் நடிச்சு கொடுக்க சொல்லுங்கள். அஜித் வந்து ஒரு படத்தை நடிச்சு கொடுக்க பாருனா நடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு, அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு நீ கட்டு சொல்லுங்கள். இல்லை 4 ஹீரோக்கள் போட்டு ஒரு படத்தை எடுங்க, ஒரு கதையை வச்சு எடுங்க, அந்த படத்தில் ஒரு லாபத்தை வச்சு கட்டுங்க. வெக்கமாக தான் உங்களுக்கு பப்ளிக், நாங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம், எங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க? இது சுரண்டல் இல்லை. இது ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாங்கள் பிச்சை போகிறதா இருக்குது. ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு படமாடா எடுக்கிறீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். ஒரு தேட்டரில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் முதல்ல? நான் கேட்குறேன், பாப்கார்ன் விற்கும் நீங்கள் உங்கள் படத்தை பார்க்குறது அந்த டிக்கெட்டோட 4 மடங்கு விற்கிறான், கேட்குறீங்களா நீங்கள் அதை? சராசரியாக நீங்கள் வந்து ஒரு 5 பேர் உள்ள குடும்பம் வந்து பார்க்கணும்னா 5000 ரூபாய் ஆகுது, தெரியுமா? அப்போ அது இல்லாமல் நாங்கள் வேறு உங்களுக்கு வேறு நிதி வேறு கொடுக்கணும். நாங்கள் நீங்கள் பெரிய ஏசி ரூம் வச்சு பெரிய ஹால் வச்சு மாளிகை மாதிரி நீங்கள் கட்டுவீங்க. நீங்கள் சிறுக கட்டி பெருக வாழணுங்க. அந்த காலத்தில் சங்கரதாஸ் கலையரங்க எப்படி இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் கட்டிக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க, ஏசி ரூம் ஒரு 10 ரூம் போடுவீங்க, நீங்கள் வந்து எல்லா ஜல்சா வேலையும் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஏதாவது எடுக்கணுமா? உங்களுக்கு வெக்கமாலாம் எங்ககிட்ட பப்ளிக்கிட்ட வந்து பணம் கட்டால் நாங்கள் இப்படி தான் பேசுவோம். நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க பார்வை இருக்குது எல்லார்ட்டையும், அந்த பணத்தை வச்சு கட்டுங்க. இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் போய் உட்காருங்க. நாசர் வந்து ஏதாவது வந்து கோயில் வாசலில் போய் உட்காட்டும், விஷால நாசரம் அங்கே பிச்சை போடுறாங்கன்னா அந்த பிச்சை வந்து கட்டுங்க. அதை விட்டு பப்ளிக்கிட்ட வந்து நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வந்து வந்து எங்களுக்கு வந்து நிதி கொடுங்கன்னு கேட்கறது வந்து கேவலமானதுன்ற நான். சார், ஏற்கனவே இந்த நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்காக கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க, கிரிக்கெட் திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்க, இது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் கடனும் வாங்கி. சார், இது நான் தான் சொல்கிறேன் சார், விஜயகாந்த் வந்து ஜீரோவில் வச்சுட்டு போனார் சார். அந்த கடனெல்லாம் ஒழிச்சுட்டு ஜீரோ. இப்போ மேஜர் சுந்தரராஜன், சிவாஜி கணேசன் இவங்க பேர், இவங்க பீரியட்லாம் கடனில் இருந்தது. ஏன் இதே ராதாரவிலாம் கூட வச்சுருந்தாங்க, கடனில் இருந்துச்சு. அது விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக வந்த பிறகுனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு டோட்டலான்னு கேட்டால் இருக்கிற கடன்லாம் ஒழிச்சுட்டு சைபரில் வச்சுட்டு போனார், எந்த கடனும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ராதாரவி, அதுக்கப்புறம் சரத்குமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளாடிச்சிட்டானுங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியெல்லாம் இதை வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வேறு ரூட்டில் போயிருக்கோம். இவனை சங்கத்துக்கு தலைவராகிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கொள்ளடிக்கு தான் அவன் வரானுங்க, அவனுங்க சுரண்டுறது தான் வரானுங்க. கணக்கு போட சொல்லுங்க பாலம், விஜயகாந்த் பீரியடில் சைபரில் விட்டு போனார்ல, அதுக்கப்புறம் எப்படி இந்த கடனாச்சு சொல்லுவேன்னு சொன்னான். நான் வந்தேன்னா நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொன்னான் விஷால். நான் வந்தேன்னா கழுத்தை கழட்டிடுவோம் பிடிங்கிடுவேன்னா, யார் வந்து ஊழல் போனாங்களோ அவனால நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னா. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தான், என்ன பண்ணா வரலட்சுமி பின்னாடி சுற்றி இருந்தான். இதான் நடந்தது, யாருக்கு தெரியாதா நமக்கு? யார் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சார், நீங்கள் பப்ளிக்கிட்ட பணத்தை கேட்காதீங்க. பப்ளிக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பப்ளிக்கில் நானும் ஒருத்தன், நான் கேட்பேன் எங்ககிட்ட எதுக்குடா கேட்குறீங்கன்னு கேட்பேன். பணம் பார்க்குறத விஷால் படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல. இப்போல்லாம் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இவனுக்கு அந்த எஸ்ஜே சூர்யாக்காக அந்த படத்தை போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தேன் அந்த மார்க் ஆண்டனி, வேறு விஜயான் போய் உட்காந்தேன். இப்போ போய் இந்த ரத்னம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுற சாட்டிக்கு போகவே முடியாது, முடிவு பண்ணியாச்சு. தேவையே இல்லை, அந்த படத்தை பார்க்கவே கூடாதுன்னு. இவனை அரசியலுக்கு வராத பார்த்துங்கன்றான், அப்புறம் கடவுள்லாம் நீங்கள் வேண்டிங்கன்றான். நான் என்ன கடவுளை வேணும்? நீ தான் கடவுளை வேண்டிக்கணும். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா தத்தம் பண்ண போகிற, எனக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ பிச்சை எடுத்துனுக்குற, கார் இல்லைன்ற, சைக்கிள் தான் இருக்குதுன்ற. சைக்கிளை விற்று போகிற நிதி ₹150 போவோம் சைக்கிள், நீ வந்த சைக்கிள். அதை விட்டுட்டு என்ன கேட்டேன், நான் அரசியல் வர வந்து பார்த்தீங்கன்னா வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய வேலைன்ற. நாங்கள் ஏன் பார்த்துக்கணும்? நீ வா, நாங்கள் எல்லோரும் பார்த்து சிவாஜியை பார்த்துட்டோம், டிராஜேந்திரன் பார்த்துட்டோம், பாக்யராஜை பார்த்துட்டோம், சரத்குமாரை பார்த்துட்டோம், கமலாசன் வரைக்கும் பார்த்துட்டோம். நாங்கள் வா,
அரசியல் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ களத்தில் நில்லு. ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.